ஐஎம்பிடி யின் டாப் 10 படங்கள் பட்டியலில் இடம் பிடித்த ரஜினி விஜய் படங்கள் எந்த இடம் தெரியுமா? ஐஎம்பிடி இன்டர்நேஷனல் மூவி டேட்டாபேஸ் சர்வதேச அளவில் திரைப்படங்கள் வெப் தொடர்களின் தகவல்களை வழங்கும் முக்கியமான இணையதளம். சினிமாவின் விக்கிபீடியா என ஐஎம்பிடியை கூறலாம். பொதுமக்களும் இந்த தளத்தில் படங்கள் வெப் தொடர்களின் விமர்சனங்களை பதிவு செய்யலாம், அவற்றிற்கு ரேட்டிங்கும் தரலாம். இந்த இணையதளம் 2023 வெளியான பிரபலமான இந்திய படங்களின் டாப் 10 பட்டியலை வெளியிட்டிருக்கு. அதுல இரண்டு தமிழ் படமும் இடம் பிடிச்சிருக்கு. 10 போலோ ஹிந்தி. கைதி படத்தின் ஹிந்தி ரீமேக்கான இதில் அஜய் தேவ்கன் நடிச்சிருந்தாரு. அவருடன் தபு, சஞ்சய் மிஸ்ரா உள்ளிட்டவங்க நடிச்சிருந்தாங்க. அஜய் தேவ்கனே படத்தையும் இயக்கி இருந்தாரு. 9 டூ ஜோதி மெயின் மக்கார் ஹிந்தி. ரன்பீர் கபூர், ஸ்ரதா கபூர் நடித்த ரொமான்டிக் காமெடி படமான இதனை லவ் ரஞ்சன் இயக்கி இருந்தாரு. 2023 வெளியான இந்தி படங்களில் அதிக வசூல் செஞ்ச பட்டியல்ல இந்த படம் 8வது இடத்துல இருக்கு. 8 த கேரளா ஸ்டோரி ஹிந்தி. உண்மைக்கு புறம்பாக மத வெறுப்புணர்வில் எடுக்கப்பட்ட இந்த படம் கேரளா மக்களால் மொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டிலையும் படம் அட்டர் ஃபிளாப் ஆச்சு. அதே நேரம் வட மாநிலங்கள்ல பெரிய வசூலை பெற்றது. இந்த வருடத்தில் எதிர்மறையாக அதிக சர்ச்சைகளை உருவாக்கிய படம். 7 கதார் 2 ஹிந்தி. தன்னி தியோல் நடிப்பில் அனில் சர்மா இயக்கத்தில் வெளியான கதார் 2 ஹிந்தியில் மட்டும் 600 கோடிகளை கடந்து வசூலிச்சு ஜவானுக்கு அடுத்த இடத்துல இருக்கு. 6 ஜெயிலர் தமிழ். ரஜினி நடிப்பில் நெல்சன் இயக்கிய ஜெயிலர் திரைப்படம் உலகம் முழுவதும் 600 கோடிகளை கடந்து வசூலிச்சிருக்கு. விநாயகன் அட்டகாசமாக நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு ஐஎம்பிடி 6வது இடத்தை தந்திருக்கு. 5 OMG 2 ஹிந்தி. ஓமேகாட் படத்தின் 2வது பாகமான இதில் பங்கஜ் திரிபாதி பிரதான வேடத்துல நடிச்சிருந்தாங்க. அக்ஷய் குமாருக்கு கௌரவ தோற்றம் உலகம் முழுவதும் 220 கோடிகளுக்கு மேலும் வசூல் செஞ்சிருக்கு. 4 லியோ தமிழ். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிச்ச லியோ கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல்ல உலக அளவில் 600 கோடியை தாண்டிருக்கு. 3 ராக்கி அவர் ராணி கி பிரேம் கஹானி ஹிந்தி. கரண் ஜோஹர் இயக்கத்துல ஆலியா பட், தர்மேந்திரா, ஷபனா ஆஸ்மி, ரன்வீர் சிங் ஆகியோர் நடிச்ச படம் பட்ஜெட்டை விட பல மடங்கு லாபம் சம்பாதிச்சிருக்கு. 2 பதான் ஹிந்தி. தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த ஷாருக் கானுக்கு பதான் அதிரடி வெற்றியா அமைஞ்சது. நான் இப்போதும் பாலிவுட்டின் டான் என்பதை ஷாருக் நிரூபித்த படம். 1 ஜவான் ஹிந்தி. பதானை தொடர்ந்து ஜவான் வெளியாகி பட்டையை கிளப்புச்சு. இந்தியாவின் அதிகம் வசூலித்தது இந்தி திரைப்படங்கள்ல ஜவான் முதலிடத்துல இருக்கு. உலகம் முழுவதும் 1000 கோடி தாண்டி வசூலிச்சது. இந்த வருடத்தின் பிரபல இந்திய படங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்.